வணக்கம் மாணவர்களே, தொகுவின் வெற்றின் எண் மதிப்பு மற்றும் திசை இவற்றை காண இருக்கிறோம். உள்ள தொகுவின் வெற்றின் எண் மதிப்பு காண்பதற்கு வெக்டர் ஏயோட தலைப்பகுதியை வெக்டர் பியோட வால்பகுதியை நினச்சிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொகுப்பின் வந்து என்னென்னா, இந்த வெக்டர் ஏ வெக்டர் பி காட்டிருக்கோம் பாருங்கள். அது தொகுவின் வெக்டர் வந்து முதல் வெக்டரின் வால்பகுதியும் இரண்டாவது வெக்டரின் தலைப்பகுதியும் இணைக்கும் தொகுவின் வெக்டர் வெக்டர் ஆர் அப்படிங்கிறது தான். இந்த வெக்டர் ஆருங்கிறது வந்து உங்களுக்கு வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி அப்படி உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன, இரண்டு வெக்டர்கள் வெக்டர் ஏ வெக்டர் பி அப்படி தொகுதி வெக்டர் வெக்டர் ஏ ஆருங்கும் போது வெக்டர் ஆர் ஈக்குவல் டு வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி என்பது தான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே ஓஏன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓஏ வந்து ஓஎன் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது ஏஎன் பகுதி வந்து நீட்டிய பகுதி. அதே மாதிரி அதுக்கு செங்குத்தாக பிஎன் என்ற ஒரு செங்குத்து கூட வரையப்படும். அப்போ நமக்கு ஏபிஎனுங்கிற ஒரு முக்கோணம் கிடைக்கிது, ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கிது. ஏற்கனவே ஓபிஎன் அப்படிங்கிற பெரிய முக்கோணமும் இருக்குது. ஓகேவா, இதனால் இந்த ஏஎன் பகுதியை நீட்டியதால் இது மாதிரி கிடைக்கிது. அப்போ வெக்டர் ஏ திசையை வந்து நீட்டி இருக்கும் பார்த்திங்களா, அதற்கும் அது வெக்டர் பிக்கு இடையே உள்ள கோணம் வந்து தீட்டா, படத்தில் கேட்டிருக்குது. அப்போ இந்த முக்கோணம் ஏபிஎன்னு கருதும் பொழுது நம்மளுக்கு வந்து நடந்தது சைன் தீட்டாவும் காசீட்டாவும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த எதிர்ப்பக்கத்தின் மதிப்பும் அடுத்த பக்கத்தின் மதிப்பும் தெரிஞ்சிடும். ஓகேவா, அப்போ அதுக்கு அந்த முக்கோணம் ஏபிஎன்னை கருதும் பொழுது சைன் தீட்டா மதிப்பு எடுக்கணும், காசீட்டா மதிப்பு எடுக்கணும். கண்டுபிடிச்சோம் நமக்கு என்ன பண்ணிடலாம், பிஎன் மற்றும் ஏஎன் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். காரணம், ஓஏங்கிறது வெக்டர் ஏயும் ஏபி என்பது வெக்டர் பியும் குறிக்கிறது படத்தில். அதுமாதிரி ஓபி என்பது தொகுதியின் வெக்டர் வெக்டர் ஆரை குறிக்கிறது. இப்போ இதுதான் வந்து என்னென்னா படத்தோட விளக்கம். இப்போது இது வந்து படம் போட்டு படத்தை விளக்கணும், படத்துக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, படத்துக்கான விளக்கத்துக்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க, ஐந்து மதிப்பு நாளை கேட்டாலும் சரி. அதெல்லாம் வந்து என்னென்னா விளக்கம் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இப்போது நமக்கு வந்து இந்த சைந்திட்ட மதிப்பு காசிட்ட மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சைந்திட்டாக கண்டுபிடிக்கும் போது என்ன, நமக்கு ஏபி என்பது கர்ணம் ஏபிஎனில், அதாவது ஹைபாட்னஸ் சொல்லக்கூடிய கர்ணம். அதே மாதிரி விஎனுங்கிறது ஒரு பக்கம், ஏஎனுங்கிறது அடுத்த பக்கம். இப்போ நம்ம சைந்திட்டாக அடிக்கும்போது கண்டுபிடிக்கும் போது என்ன வேணும், எதிர்ப்பக்கமும் கர்ணம் தான் வேணும். அப்போ எதிர்ப்பக்கங்கிறது என்னது, பிஎன். சைந்திட்டாக கொட்டு எதிர்ப்பக்கம் என்னது, பிஎன் பை அதாவது ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் அப்படிங்கிறது தான். இப்போ சைந்திட்டாக ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது என்னது, உங்களுக்கு அதை எதிர்பக்கங்கிறது என்ன, பிஎன் பை ஹைபாட்னஸ்ங்கிற கர்ணம், கர்ணங்கிறது என்னதுங்க, ஏபி. அப்போது சைந்திட்டாக ஈக்குவல் டு பிஎன் பை ஏபின்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியணும்னா, பிஎனோட பகுதியோட மதிப்பு தெரியணும். அதே மாதிரி ஏபிங்கிறது என்னது, வெக்டர் பியோட என் மதிப்பு. அப்போது பிஎன் பை பி அப்படின்னு கிடைக்கும் சைன் தீட்டா மதிப்பு. அப்போது பிஎன் கொண்டு பி சைன் தீட்டான்னு கிடச்சிடும். இப்போது அதுதான் வந்து பிஎன்னோட மதிப்பு. ஸோ பிஎன் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஏபி என்பது அந்த வெக்டர் பியோட என் மதிப்புங்கிறதால பி, இந்த ஏபியில் உள்ள பி எடுத்து போடுறோம்னு நினச்சிக்காதீங்க, அந்த ஏபி திசையில் இருக்கக்கூடிய பி வெக்டரின் மதிப்பு தான் அந்த பி, பி சைன் தீட்டா. இப்போ பிஎன் கூட பி சைன் தீட்டான்னு குறிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வலது பக்கம் உள்ள அந்த பிஎன் பகுதியில் தான். இப்போ நம்ம அடுத்த பக்கம் அந்த ஏஎன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். பிஎன் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது கர்ணம் தெரியும், அடுத்த பக்கம் தெரியும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது, காசி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ காசி தீட்டா ஈக்குவல் டு என்னது, உங்களுக்கு அட்ஜஸ்ட் சைட் பை ஹைபாட்னஸ், அதாவது அடுத்தலம் பக்கம் பை கர்ணம். ஏஎஸ்ன்னு போடுற பார்த்திங்கன்னா, அது வந்து என்னது, அட்ஜஸ்ட் சைடு பை ஹைபாட்னஸ் அப்படிங்கிறது தான் கர்ணம். இப்போது அந்த அட்ஜஸ்ட் சைடு என்னது, ஏஎன். ஸோ ஏஎன் அந்த கர்ணங்கள் ஏற்கனவே என்ன, ஒரு ஏபிக்கு பதிலாக பி போட்டோம் பார்த்திங்கன்னா, டேரெக்டாக போட்டோம் போ ஏஎன் பை பி. ஸோ ஏஎன் ஈக்குவல் டு என்ன வரும், பி காசிட்டா. அப்போ ஏஎன் கண்டுபிடிச்சிட்டோம். இவையெல்லாம் தெரியாத பகுதிகள், அதனால் நம்ம வந்து என்னது, இந்த தீட்டா வச்சு பிஎன் ஈக்குவல் பி சேர்ந்துட்டாவும் ஏஎன் ஈக்குவல் டு
பி காசு டவுன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காசு டவுக்குள்ளே ஏன் பைபி, ஏஎன் கொள்ளி பி காசிட்டா, அதே மாதிரி சைனிட்டா கொள்ட்டு பிஎன் பைபி, பிஎன் கொள்ளி பி சைனிட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த முக்கோணம், முழு முக்கோணம், அந்த பெரிய முக்கோணம் ஓபிஎன்ஐ கருதும் பொழுது வித்தாசப்படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் என்னது? கர்ணம் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் கூட மற்ற வர்க்கங்களுக்கு வர்க்கங்களை கூடுதலுக்கு சமங்கிறது தான் வித்தாக சேரம், நம்ம அதான் போட்டிருக்கோம். அப்போ ஓபி ஸ்கொயருங்கிறது வெக்டாரோட எண் மதிப்பு, ஓகேவா? அப்போ ஓபி ஸ்கொயருங்கிறதுல ஓபிங்கிறது வந்து வெக்டாரோட எண் மதிப்புங்கிறதால ஓபிங்கிறது ஆறு, ஸோ ஓபி ஸ்கொயர்னா ஆறு ஸ்கொயர் வருது. அடுத்து ஓஎன் ஸ்கொயரில் ஓஎன் மதிப்பு நேரடியாக தெரியாது, ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓஎனுங்கிறது என்னது, ஓஏவையும் ஏஎன்னையும் கூட்டினா கிடைக்கிறது தான் அந்த ஓஏவையும் அந்த ஏஎன்னையும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஓஎன் கிடைக்கும். அதாவது ஓஎன் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎன். ஓஏங்கிறது என்னது? வெக்டரியோட எண் மதிப்பு. ஏஎன்கிறது நம்ம கண்டுபிடிச்ச பி காசி தான். அப்போது ஏஏங்கிறது வந்து வெக்டரியோட எண் மதிப்பா, பி காசிட்டாங்கிறது வந்து ஏஎன்னா. அப்போது ஓஎன் ஸ்கொயர் தான் ஓஏ ப்ளஸ் ஏஎன் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஓஏக்கு ஏ போட்டிருக்கோம், ஏஎன்னுக்கு பி காஸ்டாக போட்டோம். அதே மாதிரி என்னது, பிஎனுக்கு என்னது, பி செஞ்சிட்டா இருக்க கண்டுபிடிச்சா பதிக்கிட்டுருக்கோம். அதனால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி காஸ்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி செஞ்சிட்டா ஹோல் ஸ்கொயர் வந்துடுச்சு. இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி காஸ்டா ஹோல் ஸ்கொயர்ங்கிறது என்னது, பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னு வச்சுட்டோம் வச்சுங்க. நம்ம எப்படியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சொல்கிறது தான், ஏஎம் பி இருக்கு பயன்படுத்துறதால பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூனு வருமா. இப்போ இங்கே பிங்கிறது கேபிட்டல் ஏ, கியூங்கிறது பி காசிட்டா. அப்போது ஏ ஸ்கொயருக்கு பி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் வரும், கியூ ஸ்கொயருக்கு பதிலாக பி காசிட்டா ஹோல் ஸ்கொயர் மாதிரி பி ஸ்கொயர் காசு கத்திட்டா வரும். டூஏ பி காசிட்டாங்கும்போது என்னது அங்கே, டூ பி கியூ, பிங்கிறது ஏ, கியூங்கிறது பி காசிட்டா. ஸோ டூ ஏ பி காசிட்டா வந்துடுச்சு. அடுத்தது பி சைடு ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர் சைஸ் கத்திட்டா. இப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டோம் வச்சுங்களேன், பி ஸ்கொயர் காசு கத்திட்டாலையும் பி ஸ்கொயர் சைஸ் கத்திட்டாலையும், அப்போ பி ஸ்கொயர் காசு கத்திட்டா ப்ளஸ் சைஸ் கத்திட்டா வரும். அப்போ காசு கத்திட்டா ப்ளஸ் காசு கத்திட்டா ஒன்று. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மீதி உள்ள அந்த ப்ளஸ் டூ பி ஏ காப்பி காசிட்டா இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் கொள்ளது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி காசிட்டா வரும். ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காசிட்டா வரும். இப்போ தொகை வெற்றின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதே முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்னென்னா ஆல்ஃபா மதிப்பு கண்டுபிடிக்கணும், எளிமையாக கண்டுபிடிக்கணும். டேன் ஆல்ஃபா கண்டுபிடிச்சா தான் அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த வெக்டராவோட எண் மதிப்பு தான் என்னது ஆறு. ஸோ ஆறுங்கிறது என்னது, மாடலஸாக வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி காசிட்டா. தொகையர் வெக்டர் வந்து வெக்டர் ஏடு ஏற்படுத்தும் கோணம் வந்து ஆல்ஃபா, படத்தில் காட்டியிருக்கோம் பாருங்கள். அந்த முக்கோணம் ஓபிஎனில், அப்போ அதில் டேன் ஆல்ஃபா என்னது, எதிர்பக்கம் பை அடுத்த பக்கம், அது ஆப்போசிட் பை அஜஸ்ட் சைட். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது, அது எதிர்பக்கம் என்னது பிஎன், அஜஸ்ட் சைடுங்கிற இடத்துல பக்கம் என்னது ஓஎன். ஸோ பிஎன் தான், பிஎன் தான் வச்சுருக்கோம். ஆனால் ஓஎன்ங்கிறது என்னது, ஓஏ ப்ளஸ் சிஏ. இப்போ வலது பக்கம் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஓஏங்கிறது ஏன்னு தெரியும், ஏஎன்கிறது என்னது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறது பி காசிட்டா, ஓகேவா? அப்போ நம்ம அதெல்லாம் அங்கே பிரதிட போகிறோம். பிஎன்ங்கிறது என்னது, பி சிந்திரா ஏற்கனவே கண்டுபிடிச்சது. எதுக்கும் வலது பக்கம் கொடுத்துருக்குறது பாருங்கள் கீழே கார்னரில். அதே மாதிரி ஓஎன் பிஎனுக்கு பி சிந்திரா பயன்படுத்தும், ஓஏக்கு ஏ ப்ளஸ் ஏனுக்கு பி காசிட்டா. ரெண்டு டேன் ஆல்ஃபாங்கிறதுல ரெண்டு பக்கம் இன்னொரு டேன் வர்ஸ் எடுத்தோன்னா டேன் வர்ஸ் ஆஃப் டேன் ஆல்ஃபா என்னது ஆல்ஃபா ஈக்குவல் டேன் வர்ஸ் ஆஃப் பி செஞ்சிட்டா ப்ளஸ் ஏ பை ஏ ப்ளஸ் பி காசிட்டான்னு கிடச்சிரும், ஓகேவா? இதுதான் வந்து தொழில்நுட்பத்தின் திசை. நன்றி.